ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மூன்றாம் பிறை பார்த்தால் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம், அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றம், திருமணம் ஆனவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை, அதே மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்களை, ஒவ்வொரு விதமான ஆசைகளை நம்ம வளர்த்துக்கிறோம். அப்படி வளர்த்துக்கக்கூடிய அந்த ஆசைகள் உங்களுக்கு திறம்பட, பெரும்பட, நயம்பட உங்களுக்கு நன்மையாக அமையணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் திதியாக இருக்கக்கூடிய அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை, அதாவது பாட்டிமின்னு சொல்லுவாங்க கிராம பக்கத்தில், அந்த பிரதமைக்கு அடுத்த திதி மூன்றாம் பறை. இந்த மூன்றாம் பறையை உங்களுக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா, அதாவது இந்த மூன்றாம் பறை நிலவு அப்படிங்கிறது எந்த தேய்பிரையாக இருந்தாலும் அது வந்து ஒரு அழகாகத்தான் தெரியும். நிலவு அழகாக தெரியக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை எந்த வயசில் பார்த்தாலும் அந்த வயசிற்கு தேவையான அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் நிச்சயமாக கிடைக்குது. நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் மட்டுமல்லங்க, சகல விதமான ஐஸ்வர்யங்களும் அதற்கும் மேலான ஆயுள் தீர்க்கமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் பிறைக்கு இருந்துகிட்டு இருக்கு. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, விமானத்தில் பறக்க ஆசைப்படுகிற பாக்கியவான்கள் ஒரு காலத்தில் அவமானத்திலும் பறந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய தேதியில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து, மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.